வருக வருக டுவெண்டர் எபிசோட் ஆஃப் இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் கசமச காதலன். சோ பிரின்ஸ், இந்த படத்தை பத்தி ரிவ்யூ பாக்கிறதுக்கு முன்னாடி, உலகத்தில் வாழும் அனைத்து இந்திய மக்களுக்கும் எங்களது இன்ப கலந்த தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். சோ சேஃபா அந்த திருநாளை கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வேற கதைகள் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா அதுவும் எங்களுக்கு திருநாளா இருக்கும். சோ வித்தவுட் ஃபர்தர் டு யூ, லெட்ஸ் கெட் இட் டு தி ரிவ்யூ. ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? ஸோ பிரின்ஸோட கதை எப்படின்னா, மழை எடுத்து கண்டுக்காதீங்க. ஸோ கதை எப்படின்னா, வந்துட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்துட்டு ரெண்டு தரப்பு மக்கள் ஜாதி ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நடுவில் பஞ்சாயத்து பண்றது நம்ம சத்யராஜ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இப்போ அவர் பிள்ளை யாருன்னு எஸ் சிவகார்த்திகேயன் தான். ஸோ அவர் சோஷியோ சயின்ஸ் டீச்சரா இருக்காரு. சத்யராஜ் சொல்லியிருக்காரு, மகனே நீ காதல் கல்யாணம் பண்றதா தான், நம்ம ஜாதி இல்லை, வேற வீட்டு பொண்ணு இல்லாட்டி வேற ஜாதி பொண்ணு இல்லாட்டி வேற மதம் பொண்ணா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அப்படிதான் நீ கல்யாணம் பண்ண சொல்றாரு. அதன்படிதான் நம்ம சத்யராஜும் கேட்கிறாரு, அவரும் வேற ஒரு பொண்ணு காதலிக்கிறாரு. அதான் அந்த காதல் என்ன ஆச்சு, அந்த காதல் வெற்றி பெற்றதா இல்லையா தான் இந்த படத்தோட மெயின் கதை. ரொம்ப பூசா இருக்கும் கதை. ஓகே, இதுதான் கதை. ஸோ அந்த கதை வந்து எப்படி கையாளப்பட்டிருக்குன்னா, ஒரு ஹியூமர் வழியா. ஸோ ஹியூமர்னா இந்த படத்தோட ஹியூமர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஒரு சில்லி அப்சர்டிட்டி. லைக் ஒரு டயலாக் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு, என்னதுன்னா, இவர் தான் என் அப்பா, இவருக்கு என்ன விட வயசு கூட, இவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு, அவங்களுக்கு என்ன விட வயசு கூட. ஸோ இந்தமாரி பேட்டர்ல தான் படம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சிவகார்த்திக்கு தான் சொல்ல முடியும். இந்த ரோல் அவருக்கு பெரிய புதுசு இல்லை. லைக் இதேமாரி ரோல் நிறைய ரோல் பண்ணியாச்சு. படம் ஃபுல்லாக வந்து ஷோல்டர் பண்ணிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. ஸோ நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா எமோட் பண்றாரு, நல்லா காமெடி பண்றாரு, அதெல்லாம் சொல்லி சலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். படத்தை பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தா, சிவகார்த்திகன் ஃபுல்லாக சத்யராஜ். சத்யராஜ் வந்து அவர் நடிச்சாலே ஒரு கலகலப்பு தான். அவரோட பிரசன்ஸ் படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ அடுத்த பாசிட்டிவ் யாருன்னா, அந்த மாதிரியா இங்க ஒரு விலகார பொண்ணு, நல்ல ஒரு டீசென்டா டெபியூட் நினைக்கிறேன். டெபியூட் தானே இருக்கலாம். ஓகே, இது வந்து நடிகர்களோட பாசிட்டிவ். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னதுன்னா, அந்த படத்தோட மியூசிக், ஐ மீன் மியூசிக்னா பாடல்கள் சொல்கிறேன். ஏன்னா பாட்டு முதல் வாட்டி கேட்குறப்ப எனக்கு அவ்வளோவா பிடிக்கிற மாதிரி தெரில. ஆனால் படத்தோட பார்க்குறப்ப வந்துட்டு, ஓகே பாட்டு நல்லா தான் இருக்குது. கூடோஸ் டு சிவகார்த்திகேயன் டான்ஸ். அவர் டான்ஸ் இருக்கிறக்கு நல்லா போயிட்டே இருக்குது, செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, தெரியுது. வெல் டான் சிவகார்த்திகேயன். ஆனால் படத்தோட பாட்டு பேஸ் பண்ணால் கொஞ்சம் இடிக்குது, பரவ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னதுன்னா, வந்து இந்த படத்தோட சில காமெடி ஸ்கெச்சஸ்லாம் நல்லா இருக்கு, மேல் நல்லா இருக்குது. என்னதுன்னா, அங்கங்கே சில காமெடி ஸ்கெச்சஸ்லாம் இருக்கும். இது காமெடி படம் தான், ஆனால் இருந்தாலும் அங்கங்கே சில காமெடி ஸ்கெச்சஸ் நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த பாட்டில் கட் போலீஸ் ஸ்டேஷனோட சீன்ஸ், அப்புறமே அந்த கிளைமேக்ஸோட அந்த ஹியூமனிட்டி ஸ்கெச். ஸோ இப்படி இருக்கிறப்போ சில ஸ்கெச் மேலே நல்லா யூனிக்காக இருக்குது. ரொம்ப படத்தில் பார்க்க முடியாது, ஆனால் அந்த படத்துக்கு யூனிக்காக எடுத்திருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்துட்டு ஒரு யூஸ் ஆண்டதல் படம் பெற்றதுனால, இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி படம் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் டபுள் மீனிங்கோ இல்லை வந்துட்டு பாடி ஷேமிங்கோ இல்லை ஸ்டாக்கிங்கோ அதெல்லாம் இல்லை. ஒரு க்ளீனான ஒரு படம், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அது வேற கதை, ஆனால் ஒரு க்ளீனான படம். அதான் பாசிட்டிவாக இன்னொன்று இருக்குது. என்னதுன்னா, அந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்ன தான், அந்த படத்தோட ஒளிப்பதிவு மிஸ்டர் பிரமஹம்சா பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா கிளீனாக, நல்லா ரிச்சாக தெரியுது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு உண்டான ஒரு டோன் நல்லா செட் பண்ணியிருந்தாரு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், தீபாவளிக்கு ஏற்ற கலராக தெரிஞ்சது. ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். வேற வச்சிருக்கா இருந்தால் கமெண்ட்டில் போடுவோம். இப்போ நெகட்டிவா பார்க்க போறோம். நெகட்டிவ் சொல்றதை விட ஏன்பாக இப்படி அப்படிதான் இருந்துச்சு பாக்குறப்போ படாம. என்னதுன்னா, சிவகார்த்திகேயன் அப்புறமேல சத்யராஜ் அப்புறம் அந்த விலகார பொண்ணு இவங்கெல்லாம் தள்ளி வச்சிருங்க, மத்தவங்க எல்லாம் படத்துக்கு எதுக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்க எல்லாம் இல்லைன்னா படத்துல எந்த விதமான ஒரு பாதிப்பு வந்திருக்காது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நேர்த்தியான கேரக்டர் கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே வந்துட்டு போறாங்க, ஃப்ரேம்ல வராங்க, அப்படிதான் தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்கெட்சான ஒரு படம் இருக்கிறப்போ கேரக்டர்ஸ் எல்லாம் மனசுல பதியணும். ஓகே, இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மத்தபடி மற்ற கேரக்டர்ஸ் எதுவும் மனசு நிக்கல, அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா நான் பாக்குறேன். சோ செகண்ட் ப்ராப்ளம் நான் எது பாக்குறேன்னா, வந்துட்டு அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ரெண்டும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா இனிமேல் ஒரு சில்லி அண்ட் அப்சர்டிட்டி பேஸ்ட் ஒரு காமெடி படம்னா, இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணா அது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன் சொல்றேன்னா, அந்த படத்தோட டூரேஷன் வந்துட்டு 2 hours and 40 minutes, அது செம்ம ஒரு லென்த். நான் சொல்றேன் படம் செம்ம லென்த் தான் ஃபீல் பட்டுச்சு. ஸோ ஒரு 15 to 20 minutes நீங்க கட் பண்ணியிருந்தா, அந்த எடிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் நல்லா குயிக்கியா பண்ணியிருந்தா, இல்லாட்டி மியூசிக் நல்லா குயிக்கியா பண்ணியிருந்தா, ஐ மீன் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருந்தா, இன்னும் நல்லா இருந்திருக்கும் தோணுது. ஏன்னா ஆக்சுவலி இந்த படம் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஒரு தீம் இருக்கு இந்த படத்துல. ஸோ அது நல்லா வந்துட்டு போட்டிருந்தா, அது என்ன நல்லா போட்டிருந்தானா அடுத்தது வர என்னதுன்னா, ஹியூமர். ஸோ ஹியூமர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான், ஸ்கெச்சஸா வேலை செஞ்சு தான், த்ரூ ஆஃப் த ஃபிலிமா வேலை செஞ்சதா கேட்டா எனக்கு தெரியல. தெரியல சொல்றதை விட எனக்கு அது காமெடியா கூட எனக்கு தெரியல முதல் கொண்டு. ஏன்னா சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் கடுப்பா வராங்க, சில பேர் நானும் சிரிச்சேன், அவனும் சிரிக்கல. ஸோ வந்துட்டு ஒரு கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரே டைம்ல சிரிக்கிற மாதிரி எந்த காமெடியும் இல்லை. ஒருத்த தனியா சிரிக்கிறான், நான் தனியா சிரிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிலவங்களுக்கு சில காமெடி ஒர்க் ஆகுது, சிலவங்களுக்கு சில காமெடி ஒர்க் ஆகுது, அப்படிதான் இருக்கு படத்தோட ஒரு ஓட்டம். அதுவும் இல்லாமல் அந்த படத்தோட கதை வந்துட்டு ரொம்ப புதுசு இல்லை. என்ன வெள்ளைக்கார பொண்ணு போட்டனால இது ஒரு கொஞ்சம் புது கதையாக மாறுது. என்னன்னா ஹியூமனிட்டி பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஹியூமனிட்டிங்கிறது அதுவும் செட்டாரிக்கல் பேஸ்டாக தான் அந்த ஹியூமனிட்டி விஷயத்தை கையாளப்பட்டிருக்கு. அது அழுத்தம் இல்லை, கதை சொல்கிறப்போ அழுத்தம் இருக்கணும். ஏன்னா அந்த காதல் கதையும் அழுத்தம் இல்லாமல் தான் இருக்குது. வரா
பாக்குறான். அப்புறம் என்ன கட்டி முடிச்சுட்டு ஓகே பிபிலிக்கி பிபிலிக்கி பிலாப்பி அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் படம் மேலோட்டமா போயிட்டே இருக்கு. ஸோ இந்த படத்தோட டுரேஷன் ப்ராப்ளமா இருக்கு, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ராப்ளமா இருக்கு, எடிட்டிங் ஓரளவு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அப்புறமேல அந்த நம்ம சொன்ன பிரமான் சார், ஸோ அவர் வந்துட்டு இந்த கேமரா ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு லைவ்லியா கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கலாம். ஏன்னா அப்படியே பேன் ஷாட்ல அப்படியே பிளாங்கா இருக்குமே தோணுது. ஸோ இவ்வளோ தான் நெகட்டிவ் எனக்கு பட்டது. ஸோ இதுக்கு மேல எதுவும் பேசணும்னு தோணலை எனக்கு. இதை சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் போல. ஸோ யார் மனதை புண்படுத்துறதுக்காக சொல்ல, இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்துட்டு சிவகார்த்தி குட் ஹவ் டன் பெட்டர். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முந்தைய வந்த படம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு இது கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ வி எக்ஸ்பெக்டட் லாட் ஃபார் மீம். ஏன்னா வந்துட்டு இஸ் நாட் நியூபி, இஸ் ஆல்ரெடி எ ஸ்டார், இஸ் ஆல்ரெடி எ பேங்கபிள் ஆக்டர் அப்படிங்கிறப்போ வந்துட்டு அவர் இன்னும் எதிர்பார்க்குறோம் நிறையா. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு சிவா படிந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த சிவா இல்லை, மர்ச்சி சிவா அகில உலக சூப்பர் ஸ்டார். ஸோ ஓவரால் படம் எப்படி இருக்கு கேட்டால், தீபாவளி வின்னரா ரெண்டரா கேட்டால் எனக்கு தெரில, ரெண்டர்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா வந்துட்டு இது தீபாவளிக்கு உண்டான படமே தெரில, ரொம்ப வந்துட்டு ரொம்ப பரபரப்பே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் எங்கள் ரிவ்யூ. ஸோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு தம்ஸ் அப்பு அப்புறமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. நம்ம சோஷியல் மீடியா பேஜஸும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். வேற கதைகள் இங்கே டைப் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். நன்றி. இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கசமுச காதலன் ஃப்ரம் இதெல்லாம் ஒரு படமா வேற கதைகள். நன்றி. ரோஸ்டா, ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா?